गुड मॉर्निंग चिल्ड्रन उन्होंने इंग्लिश बुक पेज नंबर 64 ए कैन डू अब अगर अद्क की वर्दा नहीं फर्स्ट वन पारमा टिक द करेक्ट नेम्स ऑफ द पिक्चर्स अब फर्स्ट वन पार अगर पड़ीपा अब पिक्चर कुत्पांग पिक्चर की की रेम को पिक्चर को और नेम आप्टा अब टिक पड़नों फार एक्सापल फर्स्ट वन पार वयलिन ड्रम अब पिक्चर ड्रम सोनी ड्रम अभी टिक पड़नों नेक्स्ट वन तबेला गिटार अब पिक्चर गिटार गिटार टिक पड़नों नेक्स्ट वन पार फ्लूट पिक्चर फ्लूट फर्स्ट फ्लूट सेकंड ट्रम्पेट की नेम नहीं अब फर्स्ट फ्लूट टिक पड़नों नेक्स्ट पिक्चर वीणा की नेम पारमा सेकर्स वीणा अब वीणा सेकंड वन अभी टिक पड़नों नेक्स्ट सेकंड वन पार मैच अब नया बलून को அந்த பலூன்ஸ்க்குள்ள நிறைய லெட்டர்ஸ் இருக்குது பாருமா அந்த பலூன் உள்ள கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பலூன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு பி ஒய் பைன் கொடுத்திருக்காங்களா அதாவது அதுக்கு ஆப்டா உள்ள வேர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீழ உள்ள பலூன்ல தேர்ட் இருக்கு பாரு எம் ஒய் மை அப்படினு அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இரண்டாவது லெட்டர் தேர்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர்லாம் சேமா இருக்கும் இப்போ பை கொண்டு போய் மையோட நீ மேட்ச் பண்ணனும் நெக்ஸ்ட் ஒன் பாரு பைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பிஐகே பைக் இதை நீ லாஸ்ட் ஒன் பாரு லாஸ்ட் பலூன் பாரு ஹச்ஐகேஇ ஹைக் அப்படின்னு இருக்குதா அதோட நீ மேட்ச் பண்ணணும் இதே மாதிரி பார்த்து நீ மேட்ச் பண்ணிடணும் இதை தேர்ட் ஒன் பாரு ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித் ஹீ ஷி இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதாவது அவங்க அங்கே இருக்கக்கூடிய பிளாங்கான இடத்தை நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஹீ ஷி இட் அப்படிங்கிற வேர்டில் எனி ஒன் கொடுத்து நீ ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் பாருமா பிளாங்காக ஒரு இடம் இருக்குதா அடுத்து இஸ் நீனா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அந்த பிக்சரில் இருக்கிறது கேலா பாயா கேல் தான் இருக்கா ஸோ கேல் வரும்போது சி போடணும் சி ரைட் பண்ணணும் நீ நெக்ஸ்ட் ஒன் பாரு ஈஸியாக பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதை இனி ஏதாவது திங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீ என்ன போடணும்னு மிஸ் உனக்கு சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னா இட்டு யூஸ் பண்ணணும் ஸோ நீ அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இட் ரைட் பண்ணணும் தேர்ட் ஒன் பாரு சி பாரு பிளாங்காக ஸ்பேஸ் இருக்குது ஹாசிய பேட் அப்படின்னு இருக்குதா அவன் பேட் வச்சுருந்தான் அப்படின்னு நீ சொல்லணும் அவன் அப்படின்னு வரும்போது ஹீ அப்படின்னு ரைட் பண்ணணும் சிக்கு வந்து ஹீ ரைட் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு உள்ளதெல்லாம் நீ ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோ அதில் மேலே பாருமா Listen and circle the words that your teacher says. அப்படினு சொல்லிருக்காங்களா கீழே வந்து read the words னு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்களா அதுல இருக்கிற வேர்ட வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்வாங்க நீ அந்த வேர்ட கேட்டு என்ன பண்ணணும் அப்படினா அந்த சென்டென்ஸ்ல அந்த வேர்ட் இருக்கும் அதை நீ என்ன செய்யணும் அப்படினா சர்க்கிள் பண்ணணும் live eat fly both ப்ளே அப்படின்னு அந்த வேர்டெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் எங்கெங்கே அந்த வேர்டு இருக்குதோ அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கீழேவா ரீட் அண்ட் கலர் த ஆட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நீ வந்து ரீட் பண்ணிவிட்டு ஆட் பேர் எது இதெல்லாம் ஆட் பேரோ அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா கலர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளை ஸ்கை அப்படின்னு ஃபஸ்ட் ஒன் இருக்குதா அது வந்து ஆட் பேரு அதாவது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பாரு செகண்ட் ஒன் பாருமா டை லை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுவும் ஆட் பேர் தான் டீயும் எல்லு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சைடு டைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுவும் ஆட் பேர் தான் அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் பாரு ஃபோர்த் ஒன் சை எஸ்ஹெச் ஒய் சை டெய்ல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா கலர் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு பாரு ரைஸ் மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுவும் ஆட் பேர் கிடையாது நெக்ஸ்ட்டு பை மை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அது வந்து ஆட் பேர் அதை நீ என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு க்ரை ஃப்ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுவும் ஆட் பேர் தான் அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா கலர் பண்ணி காட்டணும் நெக்ஸ்ட்டு லைன் ஃபைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதையும் நீ கலர் பண்ணணும்
நெக்ஸ்ட்டு டை டேப் அப்படின் கொடுத்துருக்காங்களா, இதை நீ கலர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நேம் டைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதையும் நீ கலர் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒன் பாருமா, மைம் லைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது நீ என்ன செய்யணும்னா கலர் பண்ணணும். இது வந்து ஆட் பேரு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வாமா, சிக்ஸ்த் ஒன் பாரு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பக்கத்துலேயே ஒரு பிக்சரும் கொடுத்துருக்காங்க பாரு. அதில் என்னென்ன இருக்குது, ஆப்பிள்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் இருக்குது, பனானாஸ் இருக்குது. சரி இப்போ ஏ க்வெஸ்டின் பார்ப்போம்மா, தேர் பிளாங்க் த்ரீ ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நீ என்ன செய்யணாங்க அப்படின்னா, நம்ம என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா, சொல்லணும் அப்படின்னா அங்கே த்ரீ ஆப்பிள்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போது அந்த இடத்துல என்ன ரைட் பண்ணணும்னா, ஏஆர்இ ஆர் ரைட் பண்ணணும். பி பாருமா, அங்கே என்ன ரைட் பண்ணோம்னா, தேர் ஆர் டூ பனானாஸ், டூ பனானாஸ் அப்படிங்கிறது அங்கேயே இருக்குது. ஸோ அதனால் நீ தேர் ஆர் இது மட்டும் தான் ரைட் பண்ணணும். சி பாரு, ஆரஞ்சஸ் எத்தனை ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணு, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ஆரஞ்சஸ் இருக்குது. ஸோ நீ என்ன எழுத ரைட் பண்ணணும் அப்படின்னா, தேர் ஆர் ஃபோர் ஆரஞ்சஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். தேர் ஆர் ஃபோர் ஆரஞ்சஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோ. அதில் வந்து ஒரு ட்ரம் பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி லைன் லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அம்மாக்கிட்ட த்ரெட்டு வாங்கி ஒட்டணும். அந்த ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்பேஸெல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பொட்டு இருக்கு இல்லையா, அந்த பொட்டை ஒட்டணும். அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, ட்ரம் ஸ்டிக் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து எனி ஸ்டிக்கு, ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும்ல ஏதாவது யூஸ் பண்ணுற ஸ்டிக் எடுத்து நீ ஒட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டாக இருக்குது பாரு, அந்த ஷேப்பில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு கம்மு தடவி அதில் மண் வந்து பரப்பணும், மணல் பரப்பணும். பரப்பி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணுமா, இதெல்லாம் உன்னோட புக்கிலே தான் செய்யணும். செஞ்சு சென்ட் பண்ணுமா, கீழே பாரு திசிசிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது என்னது அது ட்ரம்மா, இதோட நேம் நீ அங்கே ரைட் பண்ணணும். இதை எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு சென்ட் பண்ணிடுங்கம்மா, இது வந்து உனக்கு ப்ராஜெக்ட்டு, இதை வச்சு தான் மிஸ் உனக்கு ப்ராஜெக்ட் மார்க் போடுவேன். ஓகேவா, ஓகே தேங்க்யூ.